கண்ணு போதாமா கொஞ்சம் மொத்தங்க கண்ணு போதாமா கிளம்பாமா
ஆசிரே பொம்பளை சொல்றதா மூக்க வா கண்ணு கே ஒரு மாட்டுக்காரன் நடிச்சிட்டானே சீம் சீம் இப்படி ஏய் ஏய் டா ஏகின் மறுபடி சொன்ன பிச்சு போ பிச்சாமா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் நீ என்ன அடிச்சிட்ட இல்ல இரு இரு உன்னை எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ற பாரு உங்க அப்பா பெரிய கொக்கு இடிச்சதே உங்களுக்கு அப்படி கேடா வேணுமா உங்க அப்பா யார் என்னன்னு சார்மன் நாகலிங்கம் ஜாகிரதை நாகலிங்கம் நான் பாமா मनते मगन கை விட வேண்டானு ஓங்கிட்ட கதர்ல போடு அவளோ மாடியில இருந்து தள்ளி கொன்னுட்டியே அது கொலை இல்லையா என்னட டேய் கதைய அடக்கற யார்கிட்டயோ உன் மக மானத்தை வித்திட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்தா அதுக்கு நானா பொறுப்பாளி டேய் நாகரிகம் இந்த ஆத்திரத்து கலப்பா டேய் பணக்காரங்க கிட்ட காசை பறிக்கிறதுக்காக பிச்சைக்காரங்க இப்படி தான் கற்பக் கெடுத்தானு கதை எடப்பாங்க அந்த புத்தியை ஏங்கிட்டே கட்டிய டேய் டேய் பணம் இல்லன்னு கேடு அற அதுக்காக செத்து போற பெண்ணுடைய மானத்தின் பேர்ல ஏன் பணத்தை கேக்குற தெக்கமல்ல டேய் நாகரிகம் ஏண்டா கத்துற என் வீட்ல வேலைக்காரியா இருந்தவன் செத்து போனாலேங்கிற அனுதாபத்துக்காக அவளை அடக்க செய்யறதுக்கு இந்த பணத்தை தர பாவத்தை செஞ்சுட்டு பணத்தால அதை மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறியா ஏய் நாகரிகம் எலும்ப காட்டி நாயை ஏமாத்தலாம் பணத்தால இந்த யாரை ஏமாத்த முடியாதுடா என் மகளுக்கு பதிலா உன் உயிரை வாங்காம விட மாட்டேன்டா என்னடா அந்த கருத பேசிக்கிட்டே இருக்கற நீங்க தான் வேடிக்கை பாத்துட்டே இருக்கீங்க தண்ட தூத்து நாய்களா ஐயோ அப்படி விளக்கோ தம்பி இந்த வீட்ல வேலைக்காரியா இருந்த என் மகளே அந்த பாவி கெடுத்து கொலை பண்ணிட்டான் தம்பி கொலையா ஆமா தம்பி என் பொண்ணு சாகும் போது எல்லாம் விவரமா சொன்னான் அதுக்கு நியாயம் கேட்க வந்தோம்ப்பா நியாயம் கேட்க வந்தேன் நியாயமா இங்கயா மிலிட்டரி ஹோட்டல்ல வந்து இட்லி சாம்பார் கேக்குறீங்களே எங்க அம்மா செத்ததோட இந்த வீட்ல நியாயமும் செத்துருச்சு இந்தாங்க இதை வச்சுக்கங்க பரவாயில்ல உங்க பெண்ணோட ஈமச் சடங்கு நடத்துங்க ஏழு அழுத கண்ணீரை எங்க அப்பா வெறும் தண்ணீர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அது அவரே எரிக்க போற பெட்ரோல் போக போக தான் புரிஞ்சுக்குவாரு என் பழத்தெடுத்து என்ன அடிஞ்சு வந்தவனுக்கே தானம் கொடுக்குறியா அப்பா பாம்போட விஷத்தை எடுத்து மருந்தா மாத்துறது இல்ல அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற விஷத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்து அத மருந்தா மாத்துற டேய் சுந்தரம் நீ அளவுக்கு மீறி பேசுற இல்லப்பா அம்மாவோட கட்டளையை நிறைவேற்ற பார்ப்பா யாருன்னு தெரியதா என் அம்மா போ வைஸ் சாகும்போது என்ன கூப்பிட்டு சொன்னாங்க டேய் சுந்தரம் உங்க அப்பாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கடா அவருக்கு நல்ல புத்தி வந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னாங்க அப்பா சேர்மன் பேர் வாங்கிட்டீங்க ஜென்டில்மன் பேர் வாங்கவே மாட்டீங்களா சுந்தரம் முறைக்காத அநியாயமா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டியே அக்கிரமம் இல்ல அது உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அதை நினைவு வச்சுக்க மாட்டுக்காரன் மகளுக்கு தண்டனை
இல்லையா? என்ன முதலாளி? மாட்டுக்கார வேலை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை தீர்த்து கட்டிடு. சரி முதலாளி. சத்தம் போடுறது ஏண்டா முதலாளி பங்களை அடிச்ச வேண்டா எனக்கு நடக்கும்